Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சுகு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்க பைக்ல நீங்க பிரேக் அடிக்கும்போது கிச்சு கிச்சின் சவுண்ட் வருதா, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்ட்ரோக்கு அப்புறமேட்டு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீல் போல்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ரிமூவ் பண்ணும். இந்த நட்டு லூஸ் பண்ணீங்கன்னா வீல் போல்ட் கழட்டிடலாம். அதுக்கப்புறம் மேலே இந்த செயினுக்கு அட்ஜஸ்ட் பண்றதால லூஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும். அதேமாதிரி இந்த பிரேக் ட்ரம்மு கீழே வர அந்த ராட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் லூஸ் பண்ணி கழட்டி விட்டுருங்க. அடுத்தது பிரேக் லிவர், இந்த பிரேக் இது வரை பார்த்தீங்களா, அதையும் கழட்டி விட்டுருங்க. கழட்டின போல்ட்டு நட்டெல்லாம் ஒரு பக்கம் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து இந்த போல்ட் கழட்டணும், வெளியே வெளியே எடுக்கணும், ஃபுல்லாக வெளியே எடுக்கணும். செயினை கழட்டி விட்டுருங்க. இதுதான் பிரேக் ஷூ, இது பிரேக் ட்ரம். இந்த இடத்துல தான் எமரி ஷீட் வச்சிருக்கு பார்த்தீங்களா, சால்ட் பேப்பர் வச்சு தான் தேய்க்க போகிறோம். அந்த இடத்துல பாருங்கள், வள வளன் இருக்குது, உள்ளே டஸ்ட்டு நிறையா இருக்குது. இதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் கீச்சு பிரேக் பிரேக் அடிக்கும்போது கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அது இதுதான் காரணம். இந்த டஸ்ட்டு தான் காரணம், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இப்போ க்ளீன் பண்ணி போட்டோம்னா அந்த சவுண்டு வராது, பிரேக்கும் நல்லா பிடிக்கும். எமரி பேப்பர் வச்சு நல்லா தேய்க்கணும். கண்ணை மூடிட்டு போகுதுங்க, கண்ணை திறந்துட்டு போகுதுனீங்கன்னா கண்ணில் போட்டுரும். நல்ல ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சு விட்டுருங்க எல்லாரும். ஏன்னா ஒரு டைம் தான் கழட்ட போகிறோம், கழட்டும் போதே நல்லா தொடச்சு விட்டோம்னா டஸ்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது ஓரமா வச்சுட்டு அடுத்து பிரேக் ஷூ கிளீன் பண்ணலாம். இங்க பாருங்க, எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. அதே எம்ரி பேப்பர் வச்சு மேல அந்த பிரேக் ஷூ மட்டும் லைட்டா
மாதிரி பிரேக்ஸ் ரெண்டு பிரேக்ஸும் இருக்கும். ரெண்டு பிரேக்ஸும் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு மேலே அந்த டஸ்ட்டெல்லாம் உட்காராது, நல்லா சொர சொர சொரணும். அந்த எமிரி பேப்பர் வச்சு தேய்க்கும் நல்லா சொர சொர சொரணும் ஆயிரும். அப்போ நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். வலு வலுன்னு இருந்ததுன்னா பிரேக் பிடிக்காது, ஸ்லிப் ஆகிட்டு தான் போகும். அதுக்காக தான் நான் தேய்க்க சொல்கிறேன். பிரேக் ஷூலையும் தேய்க்க சொல்கிறேன், ட்ரம்லையும் தேய்க்க சொல்கிறேன். பாருங்க ஓரளவுக்கு கலர் பாருங்க, கருக்குள்ளலாம் இருந்தது ஓரளவுக்கு பாருங்க, மண்ணு கலர் வந்துச்சு. அந்த அளவுக்கு தேய்ச்சாலே போதும், ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிங்கன்னா ஷூ தேய ஆரம்பிச்சிடும். தேய்ச்சிட்டு நல்லா துணி வச்சு துடச்சி விட்ருங்க உள்ள. அதே மாதிரி கண்ணை மூடிட்டு போதுங்க, கண்ணை திறந்துட்டு போதும். அண்ணா வீட்டில் ஏர் இருந்ததுன்னா ஏர் வச்சு பிடிச்சிங்க, ஏர் இல்லாதவங்க வாயில் தான் ஊதி ஆகணும். ஏர் வச்சு பிடிச்சா இன்னும் நல்லா க்ளீனாக வரும், அந்த உள்ளே இருக்க டஸ்ட் தான் நல்லா க்ளீனாக வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நல்லா துடச்சி விட்ருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார இந்த கப்பு போட்டு வீட்டில் மாட்டி உள்ளார வச்சுருக்குறோம். வச்சதுக்கு மேலே மெயினாக ஃபஸ்ட்டு இந்த செயினை கழுவி விட்டிங்க பார்த்தீங்களா, செயினை போட்டுட்ருங்க ஸ்ப்ராக்கெட்டில், மறந்துடாதீங்க. ஸ்ப்ராக்கெட்டில் போட்டு இப்போ இந்த போல்ட் இருக்கு பார்த்தீங்களா, வீல் போல்ட், இது ஃபுல்லாக வீட்டில் கிரீஸ் இருந்தால் லைட்டாக கிரீஸ் தடவி விடுங்க, இல்லைன்னா ஆயில் இருந்தாலும் லைட்டாக ஆயில் ஊற்றிடுங்க. அந்த மாதிரி தான் இது. எதுக்கு இப்படி போட்டு தடவை சொல்கிறேன்னா, நீங்கள் போட்டு உள்ளார தள்ளும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும், எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாது. நல்லா வள வளர்னு வலிக்கிட்டு இந்த பக்கம் போல்ட் வெளியே வந்துடும். அதுக்காக ஒரு முக்கியமான விஷயம், இந்த பக்கம் வீட்டில் ஒரு புஷ் ஒன்று வரும், இந்த பக்கம் உள் பக்கம் இந்த இடத்துல அந்த புஷ் ஒன்று போட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு புஷ் ஒன்று வரும், அது இப்போ இந்த போடணும். ஃபஸ்ட்டு அந்த புஷ் போட்டு ஃபஸ்ட்டு போல்ட் சொல்லிடணும். நான் சொன்ன புஷ் இதுதான், அந்த புஷ் வந்து அந்த பக்கம் போடணும். இந்த புஷ் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. போட்டோன்னே வாஷர் போட்டு ஒரு நட்டு போட்டு டைட் வச்சுக்கணும், எல்லாம் க்ளீன் பண்ணி போடுங்க. ஹேண்ட் டைட் வச்சுக்கோங்க, நல்ல டயரை கடைசியாக தள்ளிக்கோங்க. செயின் வரைக்கும் லூஸாக இருக்கும், டைட் வைக்கணும். அப்படின்னா இந்த வேஸ்ட் துணி எடுத்து இந்த போல்ட்டெல்லாம் நல்லா குறைச்சிக்கங்க. மண் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த பிரேக் ஷூவோட கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்டே கம்பி, இதுதான் ஸ்டே கம்பின்னு சொல்லுவாங்க. ஸ்டேக்கு வர இதுக்கு பிரேக் வர ஸ்டே போட்டு ஃபஸ்ட்டு சும்மா ஹேண்ட் டைட் வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாம் கரெக்டாக ஹேண்ட் டைட் வச்சுக்கலாம். அடுத்தது மறக்காமல் இது பிரேக் பெடல் வந்து வர ராடு ஸ்ப்ரிங்கு போட்டு ஸ்ப்ரிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூட இன்னொரு வாசர் இருக்கும், இந்த வாசரையும் போட்டுக்கோங்க. அதையும் கனெக்ட் பண்ணிடுங்க, பிரேக் பெடல் வந்து வர ராடு கனெக்ட் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். நல்லா கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இது டைட் வச்சுங்க. மெயினாக டைட் வச்சுட்டு இந்த போல்ட்டில் பாருங்கள், அந்த ஒரு பின்னு காட்டு பின் போடுற மாதிரி இருக்கும், அந்த பின்னு மறக்காமல் போட்டுருங்க. இந்த பின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது வைப்ரேஷனில் இந்த நட்டு அப்படியே லூஸ் ஆகிட்டே வரும், லூஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா கலண்டரும். இந்த ரெண்டு போல்ட்லேயும், இந்த ஸ்டே போல்ட்லேயும் வீல் போல்ட்லேயும் நடுவில் காட்டர் பின் போடுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஹோல்ஸ், இதில் ஒரு ஹோல்ஸ், மறக்காமல் அந்த காட்டர் பின் போட்டுருங்க. காட்டர் பின் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன கம்பி எடுத்து போட்டு இந்த பக்கம் வரைச்சி விட்ருங்க, இந்த பக்கம் வரைச்சி விட்ருங்க, வெளியே கலண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக அது டைட் வச்சுருங்க. ஃபைனலாக வீல் போல்ட்டை நல்லா டைட் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை இந்த நாம்பை அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இது வேணுங்கிற அளவுக்கு டைட் பண்ணிங்கனாலே போதும். அதுதான் உங்களுக்கு எவ்வளோ பிரேக் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் ப்ளே வச்சு வச்சுக்கணும். ட்ரம் பிரேக் க்ளீனிங் பண்ணுறது தட்ஸ் இட் கைஸ். பிரேக் ட்ரம் க்ளீன் பண்ணோடனே செயின் அலைன்மெண்ட் பார்த்துருங்க. செயின் அலைன்மெண்ட் எப்படி பார்க்குறன்ற வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா பை பை, சி யூ சூன்.